இவரும் இவருக்கு பிடிச்ச யூடியூபரையும் முதல் முறையா எஸ்எஸ் மியூசிக் கூட எக்ஸ்க்ளூசிவா இங்க சித்து நடக்கா கூப்பிட போறோம். ஏ டு கோ மாதவன் அவர்கள். அவர் இங்க வந்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆமா, நீ நியூசிலாந்து போலையா? ஆக்சுவலா வந்து நெக்ஸ்ட் வீக் தான் வந்திருக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விழா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால ஃப்ளைட்டு காலியா இருந்தது. எல்லாருமே என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறாங்க. டைரக்டரா ப்ரொமோட் ஆகுறீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சென்னை 28, ஸோ அதில் அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ பார்க்கவே முடியறதில்ல. ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங், சித்துவோட மூவிக்காக தான் வெயிட்டிங். கம்ப்ளீட்டாக ஃபேமிலிக்கான என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக தான் இருக்கும். எனக்கு இது உண்மையிலே பெரிய சர்ப்ரைஸ்ரா எனக்கு இது. ஆமாம், இங்கே நடந்த ஃபுல் ஐட்னரி அவன் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டான். அண்ணே, நான் உள்ளே வருவேன், சர்ப்ரைஸாக வருவேன், பார்த்தா சிவராஜ்குமார் மாதிரி வந்து நான் உங்கள்ட்ட நான் இது கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டேன். அதெல்லாம் சொன்னான் அண்ணன், வரும்போது டிஷ்யூ பாக்ஸோடு வருவேன், நீங்கள் அதை எடுத்து தொடச்சிப்பீங்க ஓகேவா அப்படின்னு. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக சொல்லுவான் பா, நீ காலையில் காவி சாத்திரம் சொல்லி அனுப்பிவில்ல, ஃப்ரெஷ்ஷாக அங்கேருந்து வாங்கிட்டு வந்து. அண்ணா, இன்னைக்கு காவி சாத்திரம் டீ வாங்கி கொடுத்தாங்கண்ணா, டீ வாங்கி கொடுத்தேன்னா நான் சொன்னேண்ணா, கேட்டீங்களா? வேற வாட்ச் கேட்டானே, வாட்ச் பிடிக்கும்னு சொல்லியிருக்கான். இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு யூடியூபருக்கு அவருக்கு பிடிச்ச யூடியூபர் யாரா இருப்பாருன்னு தேடினப்போ ஒரு விஷயம் கிடைச்சிச்சு. இந்த காதல் கோட்டையில தேவயானியும் அஜித்தும் லெட்டர்லயே பேசிக்கிற மாதிரி வெறும் போன்லயே இத்தனால பேசிட்டு இருந்த இவரும் இவருக்கு பிடிச்ச யூடியூபரையும் முதல் முறையா எஸ்எஸ் மியூசிக் கூட எக்ஸ்க்ளூசிவா இங்க சித்து அண்ணனுக்காக கூப்பிட போறோம். லெட்ஸ் வெல்கம் சித்து அண்ணன்ஸ் மோஸ்ட் ஃபேவரட் யூடியூபர் ஏ டு கோ மாதவன் அவர்கள். இவ்வளோ சர்ப்ரைசஸ் இருந்துச்சு, இந்த சர்ப்ரைஸ் எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? எனக்கு இந்த மனுஷன் ரொம்ப பிடிக்கும், ஏன்லாம் தெரில, ஆனால் இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய தடவை வைஃப்ட சொல்லும் போது சொல்லுவேன், அவரோட தமிழ் ரொம்ப அழகாக இருக்கும், அவர் பேசுகிறது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். நான் அவர்கிட்ட நிறையா ஃபோனில் பேசுவான், ஆனால் நான் ரொம்ப நேரம் பேசினேன்னா அவர் நம்மளை தப்பாக நினச்சிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் ரொம்ப கம்மி கம்மியாக அவர்கிட்ட பேசுவேன். நிறைய இன்புட் நான் அவர்கிட்டேருந்து எடுத்துப்பேன், அது அவருக்கே தெரியாது. நிறைய அவர் பேசுகிற இன்புட்ஸ் நிறையா அங்கங்கே நான் எடுத்துப்பேன். இந்த இடத்துல நான் இன்றைக்கி இருக்கும்போது இவர் வந்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். தேங்க்யூ. அவர் எங்கேயோ நியூசிலாண்டில் எங்கேயோ இருந்தார், நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி. பேச வார்த்தைகள் வரல எனக்கு. ஆக்சுவலாக எங்கெங்கேயோ எவ்வளோ வருஷமாக நம்ம மீட் பண்ணோன்னு பேசிகிட்டே இருக்கோம். ஸோ நான் யூஎஸ்லேருந்து வந்தேன் 2020 நினைக்கிறேன். ஸோ இங்கே மீட் பண்ணலாம், அதாவது உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு டாஸ்மாகில், இல்லை டாஸ்மாக், அவ்வளோதான். கோயில் பக்கத்துல ஒரு ஆபீஸ் புரியுமா? டாஸ்மார்க் தள்ளி ஒரு ஆபீஸ் உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். எங்க டாஸ்மார்க்கா? இல்ல இல்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி. அப்படியே போயிட்டு இருந்தது. அண்ட் இந்த தருணத்துல அவருக்கான இந்த மேடையில் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அப்படியே என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ஐம் ஹாப்பி ரியலி. நன்றி நன்றி. எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர் இவர். நான் நிறையா ரசிச்சிருக்கேன் இவர் வீடியோவில். இவர் வீடியோ எப்போ வந்தாலும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி அது வந்தோடனே போய் பார்க்கக்கூடிய ஒரு யூடியூபர் தான். நிறைய பேர்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இவர் எனக்கு பர்சனல் கனெக்ட் நிறையா. அதான் அவர் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆமாம், நீ நியூசிலாந்து போகலையா? ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட் வீக் தான் வந்திருக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விழா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால ஃப்ளைட்டு காலியாக இருந்தது. எல்லாருமே என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறாங்க. நன்றி. பார்த்தீங்களா, என்னைக்காவது நம்ம சேனல் எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்குறீங்க? என்ன கேள்வி கேட்குறீங்கன்ற மாதிரி பார்க்குறாரு அவர். இல்லைங்க இல்லைங்க, அவர் என்ன சொல்கிறது, வீட்டிலே இருக்கிற ஆளுங்க ஃப்ரீயாக இருக்கிற ஆளுங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இவங்க நிறைய டைம் வந்து வெளிலையே இருப்பாங்க, நிறைய ரோமிங்லேயே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நம்ம போய் சேர்ந்தோமா இல்லையான்றலாம் தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய வீடியோஸில் அவர் நிறைய பேசுவேன். 2-3 வீடியோலாம் நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரிலாம் நம்ம வீடியோ பண்ணியிருப்பேன், ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். அப்புறம் பார்த்துருக்கீங்களான்னு வேறு கேட்குறீங்க. ஸோ சைலண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். கடைசியாக கோவா ஃபேமிலி ட்ரிப், அந்த ட்ரைவு, அதெல்லாம் அது வீடியோ. அன்னதானம் ஒரு வீடியோலாம் போட்டிருந்தீங்களே, ஐ மீன் அன்னதானம் பண்ணுற இடத்துல நீங்கள் முருடேஸ்வரா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேங்க. நன்றிங்க. ஸோ டைரக்டராக ப்ரொமோட் ஆகுறீங்க, ஸோ
வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செல்லாம் இப்போ வந்து ட்ரக்கு வயலன்ஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து சித்து சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வேறு மாதிரி கொண்டு வருவீங்கன்னு நம்புகிறாங்க. அந்த அந்த ஃபன் அதோட வரும்னு அந்த இந்த சென்னை 28. ஸோ அதில் அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ பார்க்கவே முடியறதில்ல. ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங், சித்துவோட மூவிக்காக தான் வெயிட்டிங். கண்டிப்பாக எந்த ஏமாற்றமும் இருக்காது. நீங்கள் சொன்ன அந்த ட்ரக்கு இது மாதிரி எதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபேமிலிக்கான என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக தான் இருக்கும். குடும்பத்தோட குழந்தையோட ஆக்சுவலாக ஆனால் அது இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, இப்போ வர படம்லாம் இப்படி உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ஜாலியாக உட்காந்து அப்படி பார்க்குற மாதிரி இருக்கணும் உங்கள் ஸ்டைலில். எனக்கு இது உண்மையிலே பெரிய சர்ப்ரைஸ்ரா எனக்கு இது. ஆமாம், சுந்தர் மாமா வந்தது ஒரு சர்ப்ரைஸு, இவங்களும் பெரிய சர்ப்ரைஸு. இவன் வருவான்றது எனக்கு தெரியும், ஏன்னா அவன் எனக்கு தான் ஃபோன் பண்ணி அண்ணா எத்தனை மணி கிளம்புறியும் ஒன்றா போயிடுவோன்னா. அது இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேன், இங்கே நடந்த ஃபுல் ஐட்னரி அவன் என்ட முன்னாடியே சொல்லிட்டான். அதான்ப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டான்ப்பா, அண்ணா 6 மணிக்கு இது, 7 மணிக்கு இது, இது அவனா அதை அவன் மிஸ் பண்ண ஐட்னரி இது. அவன் சொன்ன நிறைய சர்ப்ரைசஸில் அதான் அவன் வர்றது அவனே எனக்கு சர்ப்ரைஸாக சொன்னான், அண்ணே நான் உள்ளே வருவேன் சர்ப்ரைஸாக வருவேன், பார்த்தா சிவராஜ்குமார் மாதிரி வந்து உங்கள்கிட்ட நான் இது கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டான். அதெல்லாம் சொன்னான், அண்ணன் வரும்போது டிஷ்யூ பாக்ஸோடு வருவேன், நீங்கள் அதை எடுத்து தொடச்சிப்பீங்க ஓகேவா அப்படின்னா, ஓகேடா தம்பி அப்படின்னு. அப்புறம் சூர்யா வருவார்னு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இனியாலும் அம்மா அவங்க இது அண்ணியும் வருவாங்கன்னு, இதெல்லாம் தானே உங்களுக்கு சர்ப்ரைஸ்னா, ஓகேடா நான் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கேன். நல்லவே மீன், ஆ மீன் வந்து கொடுப்பாங்கண்ணே அப்படின்னு சொன்னான். நான் மந்தத்துலேருந்து வெயிட் பண்ணேன், எப்போ மீன் வரும், இன்னும் மீன் வரவே இல்லையா. கரெக்டாக மீன் வந்துருச்சு. ரெண்டு தான் எனக்கு உண்மையிலேயே சர்ப்ரைஸு, ஒன்று மாதவன் அவங்க வந்தது, இன்னொன்று சுந்தர் மாமா வந்தது. இது ரெண்டு தான் சர்ப்ரைஸ். அப்பாடாண்ணே இப்பதானே மனசுக்கு சந்தோஷம். ஏதோ ஒன்னு ரெண்டாவது சர்ப்ரைஸா இருக்குதே. அண்ணா ஃப்ரெஷ்ஷா சொல்லுவான்பா, நீ காலையில் காவி சாஸ்திரம் சொல்லி அனுப்பிவில்ல, ஃப்ரெஷ்ஷா அங்கேருந்து வாங்கிட்டு வந்து. அண்ணா இன்னைக்கு காவி சாஸ்திரம் டீ வாங்கி கொடுத்தாங்கண்ணா, டீ வாங்கி கொடுத்தா நான் சொன்னேண்ணா கேட்டீங்களா. டீ வாங்கி கொடுத்து அண்ணா உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதை போய் சொல்லிடுறேன் அப்படின்னு. அண்ணா அண்ணா ஒரே ஒரு நிமிஷம், இப்போதானே புரியுது இந்த பாயிண்ட், இப்போ தான் புரியுது. எல்லாம் நல்லா பேசிட்டு இருந்தான், டயட்டில் வேற இருக்கேன், அண்ணன் படத்தில் நடிக்கிறேன்றதுக்காக கல்லை மட்டும் வாங்கி சாப்பிட்டான் அந்த இடத்துல. கல்லை சாப்பிட்டு ப்ரோட்டீன் சேர்த்துனா எல்லாம் முடிஞ்சிருச்சு, டீமும் கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அந்த நேரத்தில் தான் இப்போ சொன்ன பாயிண்ட் வருது. போயிட்டு வந்துட்டு சித்துண்ணன் வந்து எல்லாமே ஐஃபோன்லேயே தான் விலாக் எடுக்கிறாரு அவருக்கு, அதாவது அவனுக்கு தான் அது வேணும், அவருக்கு ஒரு DSLR வாங்கி கொடுங்களேன் அப்படின்னா. அது இப்போ தான் எனக்கு புரியுது, அது அவன் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக வாங்கி கேட்டது. இதே மாதிரி அவனோட ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றினா அதை என்கிட்ட வந்து வேறு சொன்னான், அண்ணா உங்களுக்கு ஏதாவது வேணா சொல்லுங்க அப்படின்னா, என்னடா எனக்கு ஒன்றும் வேணாண்ணா, இல்லை பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஏதாவது வீட்டுக்கு தேவைனா கூட சொல்லுங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி அவன் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவான் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவனுக்கு கண்ணாடி வேணும் போல இருக்கு, அண்ணா லென்ஸ் கார்ட்டில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அவங்கள்ட்ட ரெண்டு வாங்க சொல்லுவோம், ஒன்று வாங்க சொல்லுவோம், ஒன்று ஃப்ரீயாக வரும், அதை எனக்கு கொடுத்துருங்க. இந்த ஐடியாலாம் எனக்கு வந்து கொடுத்தான். வேற வாட்ச் கேட்டானே, வாட்ச் பிடிக்கும்னு சொல்லியிருந்தான். ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்க. ஆனால் இல்லை இல்லை சொன்னானே தவிர அதை என்ன வரப்போகுது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. இல்லை அண்ணா நீங்கள் மனசு தேத்த வேணாண்ணே ப்ளீஸ்ண்ணே, ஏதோ மாதவன் வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. உண்மையிலடா எனக்கு நீ எவ்வளோ கொடுத்தாலும் இது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ்ரா. ஐவரே தேங்க்யூ. ஏன்னா இவரை நான் மீட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு 6 மாதமாக 1 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம். பிரதர் எங்கே பிரதர் இருக்கீங்க, பிரதர் சென்னைக்கு அருகில் பிரதர், எங்கே கேளம்பாக்கம் பிரதர் அப்படிம்பாரு. கேளம்பாக்கம் எப்படி பிரதர், நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சொல்லுங்கள். இப்படின்னே நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு அதுவும் இங்கே எஸ்எஸ் மியூசிக் மூலியமாக மீட் பண்ணதில் ரொம்ப பெரிய ஹாப்பி. தேங்க்யூ. ஸோ வே டு கோ சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா உடனே சேர்ந்தோம். நிறைய பேர் இருக்கீங்களே, நிறைய பேர் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, சூப்பராக இருக்கும். நான் பார்த்து பார்த்து ரசிக்கிற ஒரு மனுஷன் இருந்தால் பயங்கரமாக பண்ணுவார், கண்டென்ட்டாக இருக்கும். நாங்கள் ஃபுல்லாக ஒப்பேத்திட்டுருப்போம், ஏமாற்றுவோம். நான் சொல்கிற போதே அவர்கிட்ட சொல்லுவேன், நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா அவர் எவ்வளோ இன்ஃபர்மேஷன். இவரும் சிங்கப்பூர் போயிருப்பார், நம்மளும் சிங்கப்பூர் போயிருப்போம். நீங்கள் ஒன்றும் இல்லை, அவரோட சிங்கப்பூர் சீரீஸ் ஃபுல்லாக பாருங்கள், நம்மளது ஃபுல்லாக பாருங்கள். அது வந்து முழுசாக எடுக்கப்பட்ட ஒரு நல்ல படம். இது அதையே கிமிக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு காமெடி திரைப்படமாக நம்மளது இருக்கும். அவர் அந்த இடத்துல போய் சிங்கம் வாயிலேருந்து தண்ணி வர்றது, இந்த தண்ணி அந்த சிங்கத்தோட உயரம் இவ்வளவு இப்படின்னு பேசிகிட்டு இருப்பார். நானும் இவனும் போய் அதை பாஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்போம், என்னடா சொன்னார், சிங்கம் வாயிலேருந்து தண்ணி வருதான், சிங்கம் வாயிலேருந்து தண்ணி வருதான், வேணா வந்து பாருங்கள் இப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். இது முடிஞ்சதுக்கப்புறம் அவர் இந்த இதெல்லாம் சொல்லியிருப்பார், சிங்கப்பூரில் வந்து 3 மக்கள் தான் வந்து ஜாஸ்தி, சீனர்கள் இவ்வளோ இருப்பாங்க, இந்தியன்ஸ் இருப்பாங்க, இது இருப்பாங்க, இது இருப்பாங்க. இது அண்ணன் 3 பேர் ஜாஸ்தியா, 3 பேர் ஜாஸ்தி சிங்கப்பூரில், 3 பேர் ஜாஸ்தி, நீங்கள் வேணால் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் இது போயிட்டே இருக்கும்போது இவர் இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது நடுவில் ஏதாவது ஒரு பொண்ணு கிராஸ் ஆச்சுன்னா முடிஞ்சு, அதான் கண்டென்ட், இன்ஃபர்மேஷன் பாக்கெட்டில் போயிடும். அப்புறம் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ்லாம் போட்டு போகலாங்க நீங்கள், அந்த மாதிரிலாம் கேர்ள்ஸ்லாம் சேஃப்டியான ஊருங்க.
இப்படின்னு நாங்கள் பேச ஆரம்பிச்சிடுவோம். அதனால் நீங்கள் கண்டென்ட்டாக கண்டென்ட்டாக பார்க்கணும். அதுக்காக ஒரு சிரமம் எடுத்து ஒர்க் பண்ணுற ஒரு யூடியூபர்னா அது மாதவன் தான். பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஆக்சுவலாக நான் எப்போ இப்பெல்லாம் டவுனாக இருக்கணும், உங்கள் ஃபேஸை பார்த்தாலே எனக்கு போதும் ஆக்சுவலாக. ஸோ அப்படிதான் ஓடிட்டுருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். பெரிய கேட்டர்கள் சந்திப்போம் அந்த டாஸ்மாகில்.